ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் இல்லைன்னா ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம சூப்பாக வைக்கிறதுனால எண்ணெய் அதிகம் தேவையில்லை. இது வந்து நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பூண்டு பல் வந்து பெரிய பல்லாக ரெண்டு எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வந்து எல்லாத்தையுமே வேக விட்டும் பண்ணலாம். எண்ணெயில் வதக்குனீங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வதக்கிறன்னு அவசியம் இல்லை, லேசாக வதக்குனா போதும். இது வந்து மீடியம் சைஸ் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் எண்ணெயில் பொரியவும் நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ தக்காளி எல்லாமே லேசாக வதங்கிடுச்சு. ரொம்ப குழையிற அளவுக்கு வதங்குறன்னு அவசியம் இல்லை, இன்னும் தண்ணி ஊற்றி வேக விட போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையோட குச்சி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு 2-3 தடவை கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம். தண்டு வந்து நான் அதாவது கல்லில் போட்டு நச்சுட்டு சேர்த்தீங்கன்னா சாறு வந்து இன்னும் நல்லா இறங்கும். நான் வந்து அப்படியே முழுசாகவே சேர்த்துட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணல கல்லில் போட்டு எல்லாத்தையுமே 1-2 நச்சுட்டு சேர்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். விசில் போடாமல் வேக விடுறதுனாலும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அந்த மாதிரியும் வேக விட்டுக்கலாம். நான் வந்து சீக்கிரம் வேலை முடியணுங்கிறதுக்காக குக்கரில் வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சூப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அருமையாக வந்துச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்படியே வந்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 1 நிமிஷம் இல்லை 1/2 நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அமர்த்திடலாம். இறக்க பயில கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த குச்சி எல்லாத்தையுமே வந்து வடிகட்டில் அதாவது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டி அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி அது மாதிரி பண்ணலை, அப்படியே தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுட்டு இந்த குச்சி எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணியை ஊற்றி 1-2 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விடணும். அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் எனக்கு இப்படி பண்ணலை, சும்மா அப்படியே வடிகட்டி தான் குடிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். கடாய் சூடானது எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரியணும். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் அரைக்கட்டு வந்து முருங்கைக்கீரை வந்து நல்லா குச்சியெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வந்து நல்லா ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். கீரை வேக வைக்கும்போது முதலே தண்ணி ஊற்றிட வேண்டாம். அது 1-2 நிமிஷம் வதக்கி விட்டோம்னா நல்லா அது சுருங்கிடும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து தெளித்து தெளித்து தான் வேக வைக்கணும், ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம்.
முருங்கை கீரை வெந்துட்டு இருக்கையில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய், ஒரு 2 பூண்டு, கொஞ்சமா ஜீரகம், இது எல்லாத்தையும் தண்ணி ஊத்தாம நல்லா கொஞ்சம் பரபர நரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்ப கீரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து விட்டு வரட்டி விட்டுக்கலாம். கீரை வந்து இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கீரை வெந்துருச்சா இல்லையான்னு. இப்போ கீரை தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் அரைச்சதை சேர்த்துக்கலாம். இது வந்து தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தூள் மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இதை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். பூண்டெல்லாம் போட்டிருக்கறதுனால ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கணும். இந்த பூண்டு ஜீரகம் போட்டிருக்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி பூண்டு ஜீரகம் தேங்காயோட போட்டு அரைச்சி போடையில் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது வதக்கையிலே நல்ல வாசனை வரும், இந்த மசாலா வாசனை. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இன்றைக்கு முருங்கைக்கீரை பொரியலோட கொஞ்சம் சாதத்தை போட்டு பரட்டி கூட நம்ம வச்சு விடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்கீரை மசாலா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். நன்றி.